புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ராதிகா அவர்களின் கிசுகிசுகள் தான். இன்று என்னவென்றால், ராதிகாவும் விஜயகாந்த் அவர்களும் ஒருவருக்கொருவர் காதலித்தார்கள் என்று, அது உண்மைதான் என்று மீடியாவில் அன்று விஜயகிருஷ்ணனும் யாக்கத்தாளிகானவரும் அவர் நண்பருமாகிய கூறியுள்ளார்கள். என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா கிராமத்து நாயனாகவே வளம் வந்து கொண்டிருந்தார். அப்போது ரஜினி கமல் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் மூணாவது இடமாக தக்க வைத்து கொண்டார். தன்னோட சொந்த முயற்சினாலும் கடுமையான உழைப்பினாலும் முன்னுக்கு வந்தவர். அந்த காலகட்டத்தில் ராதிகாவும் விஜயகாந்த் அவர்களும் அதிக படங்கள் நடித்துள்ளார்கள். இருவருமே நிறைய படங்கள் ராதிகா விஜயகாந்த் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இருவருக்குமே காதல் ஏற்பட்டது. இருவரும் காதலும் கல்யாணம் வரைக்கும் சென்றது. இதில் ராதிகா என்னென்னா, அவங்க சாரியெல்லாம் எடுத்து வச்சு மேரேஜுக்கு தயாரான சூழ்நிலையில் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த டயத்தில் யாக்கத்தாளிகானும் இப்ராம் ராவித்தரும் வேண்டாம் உனக்கு அது செட் ஆகுது, சில கருத்துக்கள்லாம் சொல்லி வேணாம் அப்படின்ட்டுருக்காங்க. சாதகம் செட் ஆகுது, உங்கள் ரெண்டு பேருக்கு இது ஒத்து போகாது அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் வந்து சரின்னு இருக்காப்புல. அதுக்கடுத்து தன்னோட விஜயகாந்தின் சொந்த அக்காவான அக்கா சொல்லை தட்ட மாட்டார். இந்த மாதிரி அக்காவும் சொல்லியிருக்கேன் உனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு சொன்னோடனே விஜயகாந்த் அவர்களும் ஓகேன்னு சொல்லி அதை மறுத்து விட்டு அதற்கு அடுத்து தான் பிரம்மலா அவர்களை கல்யாணம் பண்ணார். ஆனால் விஜயகாந்த் அவர்களும் கிராமத்து நாயனாக நடித்து கொண்டிருக்கும்போது அப்போது விஜயகாந்த் பார்த்திங்கன்னா ரஜினி ஸ்டைலில் தான் இருப்பார். அந்த பரட்டை கிப்ப முடி ஸ்டைலும் பார்த்திங்கன்னா ரஜினியை மாதிரியே தான் ஆக்டிங் பண்ணுவார். அப்படி இருந்தவரை மாடல் ஹீரோவாக மாற்றி ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினது ராதிகா அவர்களை தான் சேரும். அவங்க தான் நீங்கள் இப்படி இருந்தால் ஸ்டைலாக இருக்கும், இந்த மாதிரி தலையை வாருங்க, இப்படி மேல் உச்சி எடுத்து புருவத்தை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டைல் ஆக்குனதே ராதிகா அவர்கள் தான். ராதிகா அவர்கள் இருவரும் காதலிக்கிற காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை இப்படி இருந்து இப்படி மாடனாக மாற்றி ஒரு லெவலுக்கு கொண்டு போனது ராதிகா அவர்கள் தான். ஆனால் அவங்க காதல் கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து விட்டது. ஆனால் அது விஜயகாந்த் அவர்களுக்கு தான் தெரியும், ராதிகா அவர்களுக்கு தான் தெரியும். ராதிகா அவர்களும் மன உளைச்சலுக்கு ஆகிவிட்டால் நிறைய பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் நிறைய நியூஸ்கள்லாம் வெளியே வந்தது, ராதிகா அவர்கள் இந்த மாதிரி மன உளைச்சல் ஆகிவிட்டார்கள் என்று. ஆனால் இவங்க பிரிவு வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் தெரியும். யாக்கத்தாளிகானும் இப்ராம் ராவிகித்தரும் சொன்ன ஒரு காரணத்தினாலும் தன்னோட அக்காவும் சொன்ன காரணத்தினால் இந்த காதல் கல்யாணம் பிரிந்தது, வேறு எந்த காரணமும் கிடையாது. சில ஜாதகங்கள் செட் ஆகாத ஒரே காரணத்துக்காண்டி தான் ராதிகா அவர்களை விஜயகாந்த் அவர்கள் திருமணம் பண்ணவில்லை. மற்றபடி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எங்களுக்குள்ளே கிடையாது. விஜயகாந்த் அப்படி ஒரு தங்கமான மனிதர், மற்ற எந்த நியூஸும் விஜயகாந்த் அவர்களை தவறாக இதுவரை வந்தது கிடையாது. அந்த ஒரே ஒரு கிசுகிசு தான் ராதிகா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் காதலித்தது உண்மைதான் என்று அந்த பத்திரிகையிலும் சரி அன்று ஒரு மீடியாக்களும் அவர் நண்பர்களும் சில மீடியாக்களும் கூறியுள்ளார்கள். விஜய் கிருஷ்ணாவும் யாக்கத்தாளிகானும் அன்று கூறியுள்ளார்கள். அற்புதமான தங்க கட்டி யாரென்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களை இன்று பார்க்கும்போது ரசிகர்களுக்கு ரொம்ப மனமர்த்தமாக உள்ளது, சிங்கம் போல இருந்து